அனைவருக்கும் காலை வணக்கம். சிங்காநல்லூர் சிக்னல், இந்த சிக்னல் எப்பயுமே கிரீன் லைட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படி மறைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்குறதே ரொம்ப அரிதாகிடுது. அதாவது கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணுற அந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க இன்றைக்கி ரொம்ப கம்மி ஆகிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி லேபிள் அப்படின்னு ஓடிடி முடிஞ்ச உடனே நானும் சினிமா பண்ணணும், அந்த சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா வந்து என்னன்றதை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையோடு திரையுலகுக்கு ரெண்டாவது படம் எடுக்க வந்திருக்கிற எங்கள் முதலாளி திரு பிரபாகரன் சார் அவர்களை ஒரு வாட்டி உங்கள் கரகோஷத்தோடு, ஏன்னா இன்றைக்கி நிறைய பூஜை நம்ம அட்டன் பண்ணுறோம், ஆனால் எல்லாமே திரைக்கு வருதுன்னா ரொம்ப கம்மி. பிரபாகரன் சார் எடுத்தாருன்னா அது 100% ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏன்னா ஆரம்பம், அதாவது தேங்காய் டு பூசணிக்காய் என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக வச்சுருப்பார். 90% ஷூட்டிங்க்கு வரமாட்டார், ஆனால் ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சுருப்பார். ரெண்டாவது எங்கள் மாஸ்டர், மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறது, மாஸ்டர் வந்து டான்சர், டைரக்டர், ப்ரொடியூஸ் மட்டும்தான் மாஸ்டர் பண்ணல, மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 24 கிராஃப்டில் எல்லாரோடவும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண 25 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்னு பார்த்தோம்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். அவருடைய சாங்கே பேன் இண்டியா போச்சு, அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக வந்து இந்த டப்பிங்கன்றது மற்ற ஏரியாஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு 5வது படமோ 6வது படமோ நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி டிகே சாரோட இது எனக்கு செகண்ட் ஃபிலிம், மற்றவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவர்கள். முதல் வாட்டி ராஜா சார் படம் பண்ணுறார், அவர் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கார், திரைக்கதைகள் நிறைய எழுதியிருக்கார், அவருடைய பெயர் தான் வரலையே தவிர சினிமாவுக்கு ஒரு 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 12-15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடச்சிருக்கிறது, அவருக்கும் வந்து கிரீன் சிக்னல் தான், இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு உங்கள் ஆசீர்வாதத்தோடு இதை ஆரம்பிக்கணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.